ஈரோடு பள்ளிப்பாளையத்தில் ஆகாய தாமரையால் காவிரி ஆறு மூடி கிடக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த 2 மாத காலமாக ஆகாய தாமரை செடிகள் காவிரி ஆற்றை மூடியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஆகாய தாமரையால் மூடியிருப்பதால் துர்நாற்றம் வீசுவதாகவும் அங்கிருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து நமது செய்தியாளர் தங்கமணி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் தங்கமணி. கடந்த 2 மாத காலமாக ஆகாய தாமரைகள் மூடியிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. முழு விவரத்தை வழங்குங்கள். கனிமொழி வணக்கம். அதாவது நம்ம நின்று கொண்டிருக்கின்ற பகுதி நாமக்கல் ஈரோடு மாவட்ட எல்லையான பள்ளிப்பாளையம் காவிரி ஆறு. இந்த காவிரி ஆற்றில் கடந்த 2 மாதங்களாக ஆகாய தாமரை செடிகள் காடு போல் வளர்ந்து கிடக்கின்றது. இது காவிரி ஆறா அல்லது காடாக மாறி கிடக்கும் காட்சியா என்பதே பொதுமக்களுடைய கேள்வியாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த காவிரி ஆற்றில் தொடர்ந்து மீனவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை நோக்கி சென்று கொண்டு வந்த நிலையில் தற்போது இந்த ஆகாய தாமரையால் மீன்பிடிப்பு தொழிலும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றின் கரையோரம் உள்ள ஜனதா நகர், நாட்டாங்கவுண்டபுதூர், அக்கரகரம் போன்ற சுற்று வட்டார பகுதிகளைச் சார்ந்த பொதுமக்களுக்கு இங்கிருந்தான் பள்ளிப்பாளையம் நகராட்சி சார்பில் குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில இப்ப இந்த 2 மாத காலமாக இந்த ஆகாய தாமரை செடிகள் சூழ்ந்து கிடக்கும் நிலையில் துர்நாற்றம் வீசுவதாலும் அதே சமயத்தில் குடியிருப்பு பகுதிக்குள் விஷ ஜந்துக்கள் புகுந்து வருவதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து பள்ளிப்பாளையம் நகராட்சி சார்பில் வழங்கக்கூடிய அந்த தண்ணீரில் அதிகமான புழுக்கள் வந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த காவிரி ஆற்றில் குளிக்கும் தண்ணீரில் குளிக்கும் பொதுமக்களுக்கு தொடர்ந்து படர் தாமரைகள் அதே சமயத்தில் தோல் வியாதிகள் போன்ற உடல் உபாதைகள் வந்து கொண்டிருப்பதாக தொடர்ந்து அரசு மருத்துவமனைகளில் பொதுமக்கள் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு வருகின்றனர். இந்த ஆகாய தாமரை அகற்ற கோரி பள்ளிப்பாளையம் பொதுமக்கள் பலமுறை நகராட்சி நிர்வாகத்திடம் கோரிக்கை மனு கொடுத்தும் இந்த கோரிக்கை மனு மீதான எந்த ஒரு நடவடிக்கையும் மாவட்ட நிர்வாகமும் சரி, அதே சமயத்தில் பள்ளிப்பாளையம் நகராட்சி நிர்வாகமும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. குறிப்பாக இந்த ஆகாய தாமரை வளர்வது எப்படி என்று கேட்டால், இந்த பள்ளிப்பாளையம் சுற்று வட்டார பகுதிகளில் அதிக அளவில் சாய தொழிற்சாலைகள் இருந்து வருகிறது. இந்த சாய தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீர் இந்த ஆகாய தாமரையில் அதிக அளவில் கலந்துவிடப்படுகிறது. அதே சமயத்தில் அந்த கழிவு நீர் மற்றும் சாய தொழிற்சாலையினுடைய கழிவு நீர் இரண்டும் கலந்து இந்த ஆகாய தாமரை வளர்வதற்கு ஒரு முக்கிய காரணமாக உள்ளது. அதே சமயத்தில் இந்த ஆகாய தாமரை வளர்ந்து கொண்டிருக்கும் நிலையில இங்கு மீன்களும் பல லட்சம் மீன்கள் செத்து மிதக்கின்றன. இது குறித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. ஆனால் தொடர்ந்து 2 மாதங்கள் இந்த ஆகாய தாமரை செடிகள் இருந்தாலும் கூட மீண்டும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் போது ஆகாய தாமரை செடிகள் அழித்துவிட்டு செல்கின்றன. மீண்டும் ஆகாய தாமரை செடிகள் அதே சமயத்தில் தேக்கி இருக்கின்றனர். இதற்கு உடனடியாக முழு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. தற்போது நம்மளிடத்தில் இந்த பள்ளிப்பாளையம் பகுதியை சார்ந்த சமூக ஆர்வலர் ஒருவர் இருக்கிறார். அவற்றை இதை பத்தியான கூடுதல் கேள்விகளை கேட்கலாம். அதாவது இந்த பள்ளிப்பாளையம் பகுதியில் அதிக அளவில் இந்த ஆகாய தாமரை செடிகள் இருக்குது, இது எப்படி வளருகிறது? இந்த இப்போ பள்ளிப்பாளையத்தை பொறுத்த வரைக்கும் முன்பு வந்து ஆறு மிக சுத்தமாக இருந்துச்சுங்க. இன்னைக்கு இந்த கதவணைகள் கட்டப்பட்டது, மின்சாரத்துக்கு தேவைக்காக கதவணையத்துக்கு கட்டப்பட்டு ஆற்றில் நீரோட்டம் குறைஞ்சதுனால இங்கே வர அந்த ஆகாய தாமரை அப்படி தேக்கி வைக்கப்பட்டு இங்கே மிகப்பெரிய அளவில் இருக்கு. இது என்னன்னு சொன்னா இங்க இருக்கு மனித கழிவுகள் மற்றும் சாய கழிவுகள் எல்லாம் ஆற்றில் நேரடியாக கலக்கிறது. இந்த நேரடியாக கலக்கிறதுனால இந்த மனிதர்களை வந்து இன்னைக்கு வந்து ஆற்றுகளை பயன்படுத்த முடியாத சூழல் இருக்கிறதுனால இந்த ஆகாய தாமரையிலும் தண்ணி அதாவது இங்க இருக்க பேரேஜ் ஏதாவது நீர் தடுப்பணைகள் கட்டப்பட்டதுனால இந்த தண்ணி வெளியே போகாதனால அது அப்படியே அங்க நின்றுட்டு இருக்கு. இதுல என்னென்ன சிக்கல்னு சொன்னா இந்த ஆகாய தாமரையில வளரக்கூடிய அந்த பூ இதெல்லாம் வந்து அழுகி அந்த ஆற்றிலேயே விழுகிறதுனால அதுல இருக்கிற அந்த அழுகி உள்ள போகும்போது அந்த நாற்றங்கள் ஆற்றிலே விழுந்து அந்த ஆற்று தண்ணீர் தூய்மையை வந்து கெட்டு சுற்றுச்சூழல் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுது. அதே போல தண்ணியும் மாசடையுது. இந்த ஏற்கனவே மனித கழிவும் தொழிற்சாலை கழிவுகளும் இங்கே கலக்கிறதுனால மிகப்பெரிய மாசு இந்த தண்ணியில் இருக்குது. அதெல்லாம் இந்த செடியினுடைய அழுகல் இதெல்லாமே இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய இன்னைக்கு உள்ளாட்சித்துறையால் கொடுக்கக்கூடிய தண்ணீரில் புழு மற்றும் துர்நாற்றங்கள் தான் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கு. அதே போல இன்னைக்கு இருக்க மீன்கள் இன்னைக்கு சூரிய ஒளி உள்ளே போக முடியாமல் ஆக்சிஜனை உள்ளே வாங்க முடியாமல் என்ன பல்வேறு இன மீன்கள் இங்கே அழிஞ்சு இந்த ஆகாயத்தமனால் அழிஞ்சு போச்சு. இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மீன்கள் என்ற ஆற்றை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு துப்புரவு தொழிலாளியாக அந்த மீன்கள் இருக்கும் இந்த சூழலில் அந்த மீன்களை அழிக்கக்கூடிய வகையிலேயே அந்த ஆகாய தாமரை இருக்கு. அதே போல
இந்த ஆகாய தாமரை தொடர்ச்சியாக நாங்கள் அகற்ற கோரி பல்வேறு முறை வந்து இன்னைக்கு நகராட்சி ஆணையர் பள்ளிவளை நகராட்சி ஆணையரை சந்திக்கும் போது நகராட்சி ஆணையர் எங்களை எல்லாம் சந்திக்க மறுக்கிறார். பொதுமக்களே அவர் சந்திக்க மறுக்கிறார். நாங்கள் எப்பொழுது சென்றாலும் அவர் வந்து நேரடியாக நாங்கள் ஏதோ ஒரு கூட்டத்தில் மீட்டிங் உள்ளரங்கு கூட்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. உள்ளரங்கு கூட்டம் பொதுமக்கள் சந்திப்பு நேரங்களில் உள்ளரங்கு கூட்டம் எதுக்கு வைக்கிறாங்க? சாயந்தரம் 5 மணிக்கு வச்சு அந்த உள்ளரங்கு கூட்டத்தை முடிச்சுட்டு போயிடலாம். பொதுமக்கள் வைக்கிற நேரங்களில் தான் இன்னைக்கு வந்து அவங்க வந்து உள்ளரங்கு கூட்டம் வைக்கிறாங்க, எங்களையெல்லாம் சந்திக்க மாட்டாங்க. சமூக ஆர்வலர்கள் பல்வேறு நபர்கள் நாகாய தமிழ் அகற்றணும்னு சொல்லி பல்வேறு கோரிக்கையை வச்சுட்டாங்க, அது இன்னும் நடவடிக்கை இருக்கல. இன்று சமீப ஒரு சில தினங்களுக்கு முன்பு வந்த மாவட்ட ஆட்சியர் இதை மாகாய தமிழ் அகற்றுவதற்கான வேலைகளை செய்வதாக சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அந்த ஒரு இந்த ஆகாய தாமரைனால இங்கே அப்படியே கொசுக்கள் மிகப்பெரிய அளவில் கொசுக்கள் இங்கே உற்பத்தி ஆகுது. இங்கே இந்த ஆற்றிலிருந்து 2 கிலோமீட்டர்களுக்கெல்லாம் இங்கே மிகப்பெரிய அளவில் கொசுக்கடியாக தான் இருக்குது. இந்த கொசு மருந்து அடிக்கிறேன்னு சொல்றாங்க, ஊருக்குள்ள அடிச்சு என்ன பண்றது? இங்க இருக்கிற நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு நாகாய தாமரை இருக்கு. நாகாய தாமரையில் பரவர கொசுக்கள் இந்த மக்களை பாதிக்குது. அதே போல இன்னைக்கு சட்டமன்றத்தில் இந்த பகுதி எம்எல்ஏ தங்கமணி அவர்கள் சட்டமன்ற ஆகாய தாமரை பற்றி பேசியிருக்காரு. ஆனால் இது வரைக்கும் இந்த எடுப்பதற்கோ அகற்றுவதற்கோ இந்த அரசு மாவட்ட நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காம மிக எத்தனை போக்கோட தான் இருந்துகிட்டு இருக்குது. அதாவது பொதுமக்களுடைய கோரிக்கையாக இந்த ஆகாய தாமரை செடிகளை அகற்ற வேண்டும், அதே சமயத்தில் காவிரி ஆற்றை சுத்தப்படுத்தி தர வேண்டும் என்பதே பொதுமக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. தொடர்ந்து பொதுமக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படுமா என்பது மக்களுடைய பிரதான கோரிக்கை. நிச்சயமாக தங்கமணி, பள்ளிபாளையம் காவிரியாறு அது ஆறா அல்லது அடர்ந்து காடா என்பது போலதான் அந்த காட்சிகளும் இருந்தது. மக்களுடைய கோரிக்கைகளை நியூஸ் தமிழ் தற்போது பதிவு செய்திருக்கிறது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என நம்பலாம். களத்திலிருந்து தகவல்களை வழங்கியதற்கும் கலந்துரையாடியதற்கும் நன்றி தங்கமணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.